முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமா டைரக்டர்களில் சிறந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரும்பாலான நடிகர் நடிகைகள் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவங்கள தான் சொல்லுவாங்க அந்தளவு இவர் கதையில் பார்த்தீங்கன்னா தன்னோடய ஸ்கிரிப்டை ரைட்டிங்னால் அந்த கதையவே மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பாருங்க இந்நிலையில் இவர் பூர்ணிமாவை திருமணம் பண்ணி இவங்க ஒரு முக்கியமான கப்புலாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஷாந்தனு அப்படிங்கிற மகனும் அவர் நடிகர் அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவருக்கு ஒரு மகளும் இருக்காங்க அவங்க யார் அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க குறித்து சில நம்ப முடியாத விஷயங்களும் இருக்குது அதை பற்றியெல்லாம் முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாக்கியராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பிரவீணா அப்படிங்கிற நடிகையை தாங்க திருமணம் பண்ணார் ஆனால் ஒரு வருஷத்துல பார்த்திங்கன்னா அவங்க இறந்தும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் இவர் பூர்ணிமாவை திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க இந்நிலையில் இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தாங்க முதல் குழந்தை பார்த்திங்கன்னா சரண்யா பாக்யராஜ் ரெண்டாவது தான் பார்த்திங்கன்னா சாந்தனு இந்த சரண்யா யாருன்னு பார்த்திங்கன்னா மலேசியாவை சேர்ந்த ஒரு இவங்க காதலிக்க செஞ்சிருக்காங்க அந்த காதல் பார்த்தீங்கன்னா தோல்வியில் போய் தான் முடிஞ்சிருக்காமா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை மறக்க முடியாமல் போய் இவங்க சில பிரச்சனைகளையும் சிக்கியிருக்காங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா இவங்க அப்போ தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டதாகவும் சில செய்திகள் சொல்லப்பட்டது ஆனால் இதை பார்த்திங்கன்னா பாக்யராஜ் குடும்பத்தார் முற்றிலும் மறுத்து இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அதனால தான் அடிக்கடி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இவங்க ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணதாகவும் சில செய்திகள் அதுக்கப்புறம் இவங்களை வெளிநாடு தாட்டி விட்டு அங்கே கொஞ்ச நாள் படிக்க வச்சு இருக்காங்க மறுபடி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் இவங்களை வற்புறுத்தி சினிமாவில் நடிக்க சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவரே ஒரு கதை எழுதி அதில் நடிக்கவும் வச்சாரு அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ரிலீஸ் ஆன பாரிஜதம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் சீதா சரத்பாபு ரோஜான்னு பல பேர் இதில் நடிச்சுருப்பாங்க ஓரளவு இந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா வரவேற்பு கிடச்சிருந்ததுங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மலையாள சினிமாலேயும் வாய்ப்பு கிடச்சிது மோகன்லால் படத்துலையே பார்த்திங்கன்னா அதாவது ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற படத்துல இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிதுங்க அதுலேயும் இவங்க நடிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சினிமாவில் நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியும் முடிவெடுத்தாங்களாமா ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமாம் எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இவங்க அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அந்த காதல் தோல்வியிலேருந்து மீள முடியாமல் போய் அதுக்கப்புறம் இவங்க கல்யாணமும் பண்ணிக்காமே விட்டுட்டாங்களாமா பெருசாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இவங்க கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுதுங்க சாந்தன அவர்கள் பார்த்திங்கன்னா இப்ப கல்யாணம் பண்ணி அவரே செட்டில் ஆயிட்டாரு அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு முப்பத்தாறு வயது ஆகுதாமாங்க ஆனா இப்ப வரைக்கும் இவங்க வேண்டாம் சொல்லி தான் நான் சொல்லியும் வாழ்ந்து வராங்களாமா இதனால தன்னோட மகள் இப்படி இருக்காங்க பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபீல் பண்ணி அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் கிட்ட பேசுவாருன்னு சில செய்திகள் வெளியாகி இருக்குங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்